Hi, I am Suri. Welcome to the Do Something channel. இன்றைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிரிக்கெட் டீமுக்கான ஸ்கொட் எப்படி தயாரிக்கிறது, அதாவது 15 பேர் கொண்ட ஸ்கொட் எப்படி தயாரிக்கிறது, அந்த ஸ்கொட்டுக்குள்ள இருக்க வேண்டிய பேட்ஸ்மேன் எத்தனை பேர், பவுலர்ஸ் எத்தனை பேர், விக்கெட் கீப்பர் எத்தனை பேருன்னு பார்க்க போறோம். அதை விட அடுத்தது வந்து அந்த ஸ்கொட் 15 பேர் கொண்ட ஸ்கொட்டிலிருந்து விளையாடுவதற்கான 11 பேர் எவ்வாறு தெரிவு செய்யப்பட வேண்டும், அந்த 11 பேருக்குள்ள இருக்க வேண்டிய பேட்ஸ்மேன் பவுலர்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். நாங்கள் பெரும்பாலும் இன்டர்நேஷ்னல் ரீதியில் வந்து கோச்சஸ் அண்ட் கேப்டன் தான் இந்த இதை முடிவெடுக்கிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய டிவிஷன் 3 லெவலில் விளையாடிக்கொண்டிருக்க கிளப்ஸுக்கு வந்து பெரும்பாலும் ஒரு கேப்டன் அல்லது சீனியர் பிளேயர்ஸ் ஒரு 3-4 பேர் சேர்ந்து தான் எங்களுடைய டீமை வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த நேரங்களில் இதை கவனத்தில் கொண்டு இப்படி டீமை செலக்ட் பண்ணால் உங்களுடைய டீம் பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக கூட. ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு அந்த எப்படி டீம் செலக்ட் பண்ணுற ஒரு தோட்டம் ஒன்று வரும். ஓகே, வாங்க வீடியோக்கே போகலாம். அதுக்கு முன்னுக்கு எங்கள் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா உடனடியாக கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். தவறாமல் எங்கள் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நாங்கள் இப்போ முதலாவது எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 15 பேருக்கான ஸ்கொட் எப்படி தெரிவு செய்யறது. இந்த 15 பேருக்கான ஸ்கொட்டுக்குள்ளே வந்து முதலாவது 4 பியோர் பேட்ஸ்மேன் இருக்கணும். அடுத்தது வந்து 2 விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இருக்கணும். என்னென்னா, ஒரு விக்கெட் கீப்பருக்கு வந்து இன்ஜரி ஆனாலோ அல்லது விளையாட இல்லாத சுச்சுவேஷன் வந்தாலோ இன்னொரு விக்கெட் கீப்பரை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய மாதிரி 2 விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இருக்கணும். இதை விட வந்து 3 ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கணும். இதற்கு அடுத்தபடியாக வந்து 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் 3 ஸ்பின்னர்ஸ். இவ்வளவு தான் 15 பேருக்கான ஸ்கொட் இவ்வாறு இருக்கணும். ஓகே, நாங்கள் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ அந்த 15 பேர் ஸ்கொட்டிலேருந்து 11 ஒரு அணிக்கு தெரிவாக இருக்கின்ற அணியில் விளையாட போகின்ற அந்த 11 பேருக்கான பட்டியலை எப்படி தயாரிக்க போகிறோன்னா, முதலாவது பார்த்திங்கன்னா பியோர் பேட்ஸ்மேன் 3 பேர், அதுக்கு அடுத்தபடியாக ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், இதை விட 2 ஆல்ரவுண்டர்ஸ். அந்த 2 ஆல்ரவுண்டர்ஸில் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர், ஒரு போலிங் ஆல்ரவுண்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொத்தமாக 5 பவுலர்களை நாங்கள் டீமுக்கு இறக்க போகிறோம். அதில் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ், நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருந்தால், அந்த மைதானமும் ஃபாஸ்ட் பவுலருக்கு சாதகமான மைதானமாக இருந்தால் நீங்கள் 3 ஃபாஸ்ட் பவுலர், 2 ஸ்பின்னர்ஸ் இறக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஒரு நல்ல டேலண்டான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இருக்குதுன்னு சொன்னால் 4 ஃபாஸ்ட் பவுலரும் 1 ஸ்பின்னரும் இறக்கலாம். அல்லது உங்கள்கிட்ட நல்லா டாமினேட் பண்ணக்கூடிய நல்ல ஸ்பின்னர்ஸ் இருந்தாங்கன்னா உங்கள்கிட்ட இங்கே 2 ஸ்பின்னர்ஸ் அண்ட் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இறக்கலாம். இதுதான் உங்களுக்கான ஸ்கொட். இப்படி தான் உங்களுக்கான அணி தேர்வுகள் அந்த 15 பேர் ஸ்கொட்டிலிருந்து உங்களுக்கான 11 பேர் தெரிவு செய்கிறது. ஓகே, இதே மாதிரி நீங்கள் உங்களோட கேப்டன் அண்ட் சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் கலந்து ஆலோசித்து உங்களுடைய டீமை இதே மாதிரி செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உங்களுடைய மேட்சுகளை வின் பண்ண ஆல் தி பெஸ்ட். இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல டிப்ஸ்கள் உங்களுக்கு எங்களுக்கு சேனலில் வந்து கொண்டே இருக்கும். ஓகே, தொடர்ந்து எங்களுடைய சேனலில் இணைந்திருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சூரி. பாய்.